நற்பவி யோகிராம் சுரத்குமார். மதிப்பிற்குரிய எனது பெற்றோர்களுக்கும் வணக்கத்திற்குரிய எனது ஆசான்களுக்கும் எங்கும் நிறைந்திருக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் என் பணிவான வணக்கம். நற்பவி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமக்கு வந்து திருஷ்டி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும்னு எல்லாருமே, ஒரு நமக்கு வந்து ஒரு உடம்பு சரியில்லாமல் போனாலோ, இல்லை வீட்டில் வந்து ஒரு பிரச்சனை வந்தாலோ, இல்லை எங்கேயாவது இடிச்சுக்கிட்டாலோ, இல்லை வண்டி அடிபட்டாலோ, நம்ம உடனே சொல்கிற வார்த்தை என்னென்னு பார்த்திங்கன்னா, எங்களுக்கு ரொம்ப திருஷ்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். அதாவது உங்கள் ஆறாவது டிஸ்டர்ப் பண்ணுற சில விஷயங்கள் வரும் பொழுது உங்களுக்கு அது போல் தவறான நிகழ்வுகள் நடக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து இந்த திருஷ்டியை நீக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதாவது நம்ம வந்து ஜென்ரலாக வந்து நமக்கு வந்து திருஷ்டி அப்படின்னா கல்லுப்பு, வரமிளகாய், மிளகு இதெல்லாம் வச்சு நம்ம தலையை சுற்றி போடுவோம், உடம்பு முழுக்க சுற்றி போடுவோம், ஆரத்தி எடுத்து பொட்டு வைப்போம், கல்பூரம் பொருத்தி இந்த மாதிரிலாம் செய்வோம். கூடுதலாக ரொம்ப திருஷ்டியாக இருக்குங்க, என்னால் மீளவே முடியல, ஏதோ ஒன்று எனக்கு வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மாலை நேரத்தில் 6 மணிக்கு மேலே கல்லுப்பு, கிராம்பு முடையாத முழுமையான கிராம்பு 9, ஒரு கைப்பிடி கல்லுப்பு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க, ஒரு ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இடது கையில் எடுத்து ஆன்டி கிளாக் வைஸில் 4 முறை சுற்றணும். அதாவது உங்களோட ஆறாவை கிளென்சிங் பண்ணுறீங்க, சுற்றிட்டு அதே அந்த உப்பை தனியாக வச்சுட்டு இன்னொரு கைப்பிடி உப்பும் இந்த கிராம்பும் எடுத்து கிளாக் வைஸ் 4 முறை சுற்றிட்டு ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டு ஏதாவது ஒரு கறியோ இதை ஏதாவது ஒன்று போட்டு ஒரு ஃபயர் ஒன்று உருவாக்கணும், ஒரு அதாவது இதை அதில் போடணும், போட்டு வெடிக்க வைக்கணும். கிராம்பு கல்லுப்பு இது ரெண்டையுமே சுற்றிட்டு நெருப்பு, ஏதாவது ஒரு பேப்பர் போட்டு கூட ஒரு நெருப்பு வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒரு கறி போட்டு வச்சுக்கோங்க, இல்லைன்னா இப்போல்லாம் நிறையா வந்து இந்த ரெடிமேடாக வருது இல்லைங்களா சாம்பிராணி போடுறது கப்பு, நெருப்பு உருவாக்கணும், அது உங்கள் சாமர்த்தியம், ஏதாவது நெருப்பு உருவாக்கி அதில் இதெல்லாம் போட்டு வெடிக்க வச்சிடணும். இது வாய்ப்பு இல்லை அப்படின்னா 3 தெருக்கள் சந்திக்கக்கூடிய முச்சந்திங்கிற இடத்துலையும் நீங்கள் தாராளமாக போட்டுடலாம். இது வந்து உங்களுக்கு உடனே ரிசல்ட் கிடைக்கும். இந்த மாதிரி சுத்தணும், யாருக்கு நீங்கள் வந்து இந்த திருஷ்டியை சுற்றுறீங்களோ அவங்க வந்து தலையோட குளிச்சுக்கணும். உடனே குளிக்கிற தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு தலைக்கு குளிச்சுக்கிட்டா அவங்களோட திருஷ்டியெல்லாம் கிளியர் ஆயிரும், உங்களோட ஆரா கிளென்சிங் ஆயிரும், அவங்களுக்கு அந்த திருஷ்டினால் ஏற்பட்டுள்ள கஷ்டங்கள் தீர்ந்துடும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி.